பார்த்தீங்கன்னா நம்ம மார்மலேடுக்கு மூணு ஒரு ஆரஞ்சை மூணு விதமாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஸோ ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த நாலு ஆரஞ்சில் அரை லிட்டர் ஜூஸ் கிடச்சிருக்கு. அந்த ஆரஞ்சோட ஃபைபர், அந்த பித்து, வெதை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஆரஞ்சோட பீல். ஸோ இந்த இது வந்து எதுக்குன்னு சொல்லிடுறேன். யூஸ்வலாக வந்து ஜாம் பண்ணும்போது ஜாம் வந்து செட் ஆகணும், அதுக்கு வந்து நமக்கு வந்து பெக்டின்னு ஒன்று தேவை, அதுதான் வந்து ஜாமை வந்து அந்த ஜெல்லி மாதிரி ஆக்கும். ஸோ ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி அந்த மாதிரி பெரிஸ்லலாம் நேச்சுரலாகவே பெக்டின் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த பெக்டின் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சோட அந்த பித்தில், அந்த வெள்ளை கலரில் இருக்குல்ல, அதில் அந்த விதையில தான் நேச்சுரல் பெக்டின் இருக்குது. ஸோ நம்ம அந்த பெக்டினை தான் வந்து இந்த மார்மலேடுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நான் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இதில் நிறைய கசப்புத்தன்மை உண்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணி பிழிஞ்சு அதில் உள்ள பெக்டினை மட்டும் எடுக்க போகிறோம். இது வந்து இந்த மார்மலேடுக்கு அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரும் ரொம்ப கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண போகிறது ஜூஸ் ரெடி, இந்த பித்து ரெடி. இதை வந்து நம்ம தின்னா கட் நம்மளோட தொலியை எடுத்து அதை வந்து நம்ம வந்து தின்னா ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தின்னா கட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்பீங்க, இந்த தொலி போடுறீங்களே கசக்காதா அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி இந்த மார்மலேடு வந்து நம்ம வந்து ஒரு ஜாம் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து என்ன கேட்டால் வந்து இதில் அவ்வளோ கசப்பு தெரியாது உங்களுக்கு, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு சுகர் போட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரெசிபி தான் இப்போ காணிக்கிறேன். ஆக்சுவலி ப்ராப்பராக ஒரு ஆரஞ்சு மார்மலேட், ஒரு வருஷத்துக்கு மேலே கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு மார்மலேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் காணிக்கிறேன். அதனால் இது கசப்பெல்லாம் தெரியாது உங்களுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தொலியில் ஃப்ளேவர் தான் வரும், டேஸ்ட்டு தான் வருமே தவிர கசப்பு உங்களுக்கு இருக்காது. ஸ்டெப்பு வந்து ஒரு பாத்திரம் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் நில்லுங்க, நான் சொன்ன மாதிரி நம்ம பெக்டின் வந்து எடுக்க போகிறோம். மகா இந்த பல்ப் எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் போடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற பல்ப் எல்லாத்தையும் பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஓகே, தண்ணியை வந்து நம்ம இந்த பல்பில் ஆட் பண்ணி இதில் உள்ள பெக்டினை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டேன். இதை நான் அடுப்பில் வச்சு ஒரு அரை மணிக்கூர் இதை குக் பண்ண போகிறேன். குக் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா பிழிஞ்சு வடிகட்டி எடுக்க போகிறோம். அதில் உள்ள பெக்டின் மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பல்பில் இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் குக் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியை ஊற்றி அதை குக் பண்ணும்போது அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வெளியே வரும். ஸோ இதை அடுப்பில் வச்சு நம்ம அரை மணிக்கூர் குக் பண்ணதுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து அந்த ஆரஞ்சு இதை வந்து அந்த ஆரஞ்சோட சீடு, அந்த பித்து எல்லாத்தையும் ஒரு 30 minutes பாயில் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம இதுலேருந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஆமாம், ஏன்னா மகாவுக்கு நான் இவ்வளோ நேரம் இருந்து ஜாம் பண்ணுறது எப்படின்னு டீச் பண்ணேன். ஸோ அவளுக்கு தெரியும் பெக்டின் எதுக்கு. பெக்டின் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னா அதுலேருந்து அந்த பெக்டின் எல்லாத்தையும் அந்த பெக்டின் எதுக்குன்னு கேட்குறேன். பெக்டினுக்கு உள்ள யூஸ் என்னது? இந்த ஃப்ளஷையும் நான் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு மஸ்லின் கிளாத்தில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே ஜக்லேயே வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற ஆரஞ்சு இருக்குல்ல அந்த ஜூஸை வந்து நான் ஒருக்கா ஸ்ட்ரெயின் பண்ணிட போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய மார்மலேட் வந்து கிளியராக வேணும், அதனால பல்ப் எதுவுமே தேவையில்லை. ஸோ அதனால் ஜூஸை நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். நம்ம பல்ப் எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து அந்தளவுக்கு புளிப்பு இல்லை. சில ஆரஞ்சு புளிக்கும், அந்த புளிப்பான ஆரஞ்சு வந்து மார்மலேடுக்கு நல்லாயிருக்கும். புளிப்பு இல்லாததுனால நான் ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம பாத்திரத்தில் ஆட் பண்ணிடுறோம். நம்ம வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சோட மிக்சரை வந்து என்னடா இப்போ ஆயிடுவேன்னா
ஸோ ஆரஞ்ச் ஜூஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிட்டேன். நம்ம ஆரஞ்சை வந்து போட்டாச்சு, ஆரஞ்ச் ஜூஸை. இப்போ நம்மளோட பீல் அவ்வளோத்தையுமே போட்டுடலாம். ஆரஞ்சோட தொலியும் போட்டாச்சு. 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நம்ம கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா அந்த பல்ப்பு பாயில் பண்ணும்போது அதில் 1-2 கப்பு, இப்போ வந்து 3 கப்பு. டோட்டலாக வந்து 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இப்போ 40 மினிட்ஸ் ஆகும், 30-40 மினிட்ஸ் ஆகும் இந்த தொலி வந்து கம்ப்ளீட்டாக வேகிறதுக்கு. இது வெந்த உடனே தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட ஆரஞ்ச் மார்மலேட் வந்து 45 மினிட்ஸ் குக் ஆகிட்டுருக்கு. இது குக் ஆகிடுச்சா இல்லையான்னு நீங்கள் எப்படி தெரியலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொலியை வந்து எடுத்து 1 ஃபோர்க்கை வச்சு இப்படி உடச்சி பாருங்கள். அது எந்த வித ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் கட் ஆகணும், இந்த தொலி வந்து வேகணும், அதுதான் வந்து மெயின். ஸோ அது மாதிரி கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட இந்த மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ சுகர் வந்து நம்ம பண்ணுறது வந்து ஜாம். ஸோ அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து நிறைய சுகர் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் இந்த ஆரஞ்ச் மார்மலேட் வந்து நம்ம தொலியெல்லாம் போட்டு பண்ணுறோம். அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து 1 கிலோ ஆரஞ்சு வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிலோ சுகர் தேவைப்படும், 1:1. ஓகே, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும். சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக கூட பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சுகர் வந்து நீங்கள் குறைச்சி போட உங்களுக்கு வந்து ப்ரிசர்வேஷன் டேட் வந்து கம்மியாயிடும், டக்குன்னு ஸ்பாயில் ஆகிடும். அதனால நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து கிட்டத்தட்ட 35-40 மினிட்ஸ், டோட்டலாக 1 ஹவர் கூட ஆகலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா இது வந்து திக் ஆகணும். நான் வந்து இது கன்சிஸ்டன்சி வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜாம் பண்ணும்போது ஒரு நல்ல டிப் என்னென்னா வந்து இங்கே இப்போ கொதிச்சு வரும்போது இந்த மேலே ஃபோம் மாதிரி வருதில்ல, அதை வந்து 1 ஸ்பூனை வச்சு மெல்ல எடுத்துருங்க. ஸோ அந்த ஃபோம் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெல்லி மாதிரி கிளியராகிட்டு ஜாம் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வர 1 ஸ்பூனை வச்சு இப்படி ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம ஜாமை வந்து கேன் பண்ணுறதுக்கு வந்து கண்ணாடி பாட்டில் இருக்குல்ல, ஓல்டு ஜாம் பாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஏன்னா வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணணும், ஸ்டெர்லைஸ் பண்ணால் தான் நம்ம ஜாம் வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும். அதனால் நான் வந்து நம்ம பழைய ஜாம் பாட்டில் அது எல்லாத்தையும் ஊறுகாய் பாட்டில் அதெல்லாம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து போட்டு கொதிக்க விட போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ஜாமும் வந்து நல்லா கொதிச்சிட்டே இருக்குது. ஸோ கிண்டி கிண்டி கொடுத்துக்கோங்க இடையில இடையில, மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பாட்டில்ஸ் வந்து கொதிச்சாச்சு. இப்போ அதை வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து நான் இங்கே 1 டபுள் வந்து லைன் பண்ணி வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம வச்சிடலாம். இது வந்து ஸ்டெர்லைஸ்ட் பாட்டில், கையெல்லாம் விரலெல்லாம் உள்ளே விட்டுறாதீங்க, தொட்டுறாதீங்க. ஏன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணதே உள்ளே வந்து உள்ள கிருமி எல்லாமே போகிறதுக்கு வேண்டிதான். நல்லா கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம். இது உங்களோட பழைய ஜாம் ஜாரு, பிக்கிள் பாட்டிலு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம ஜாமை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மார்மலேட் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திக்காக திக், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி வந்து அப்படி மாறி வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ 1 டெஸ்ட் மட்டும் பண்ணணும். கொஞ்சம் மார்மலேட் வந்து எடுத்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூனை வச்சு கொஞ்சம் சாஸ் வந்து எடுத்துட்டு 1 பிளேட்டில் வந்து விடுங்க. இந்த பிளேட்டை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஃப்ரிட்ஜில் வந்து 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு வந்து திக்காக இருக்கணும், வடியக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெல் மாதிரி வரணும். ஓகே, ஜாமோட அந்த ஜெல் மாதிரி இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஜாம் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் நம்மளோட மார்மலேட் வந்து எவ்வளோ திக்காகிடுச்சுன்னு.
இனி வந்து இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஸ்டெர்லைஸ்டு ஜாரில் போட்டுக்கலாம். ஸ்டெர்லைஸ்ட் ஜார்னால் வேறு ஒன்றும் இல்லை, பாட்டில் எல்லாத்தையும் பிக்கிள் பாட்டில் ஜாம் பாட்டில் எல்லாம் தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து அந்த பாட்டிலில் நிறச்சிடலாம். இதை நம்ம ஆரஞ்சு மார்மலேட் பாருங்கள், ஓரளவுக்கு கூல் ஆகிடுச்சு, கன்சிஸ்டன்சியும் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம பாட்டிலில் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ் வந்து க்ளீன் பாட்டில், நான் வந்து இந்த ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து பாட்டில்ஸ் வந்து ஸ்டெர்லைஸ்டு பாட்டில். பாட்டில் வந்து உள்ளே கை விட்டுறாதீங்க ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கப்புறம். நம்ம ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன், இதில் வந்து இப்போ ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து கெட்டே போகாது. ஸோ அதனால் நான் நீங்கள் ஒன்று வந்து நான் பண்ண மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கலாம், இன்னொன்று வந்து டிஷ் வாஷரில் ஒரு சைக்கிள் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஸ்டெர்லைஸ் ஆயிடும். ஸோ நம்மளோட ஜாம் பாட்டிலில் வந்து அடைச்சாச்சு, அடைச்சிட்டு நல்லா டைட்டாகிட்டு சீல் பண்ணி இப்படி உல்ட்டாவாக வச்சுட்டேன் நான். அப்போ உங்களுக்கு வந்து ஏர் டைட்டாகிட்டு இது வந்து லாக் ஆகும். ஸோ இது வந்து இப்படி உல்ட்டாவாக வச்சு கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் இது எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காணிக்கும். ஆரஞ்சு மார்மலேட் வந்து இப்போ எப்படி செட் ஆகிருக்குன்னு காணிக்கிறேன். நம்ம கேனில் போட்டோம்ல, ஐ மீன் பாட்டிலில் போட்டோம்ல, உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கிற ஜாம் மாதிரி செட் ஆகிருப்பாங்க பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம பாட்டிலில் வந்து அடைச்சி வச்சுருந்தோம்ல, உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன சின்ன பாட்டில்ஸ்லாம் அடைச்சி வச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிட்டு அடுத்த பாட்டில் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, கெட்டும் போகாது. ஆனால் வந்து என்ன சொல்கிறதுக்கு, ஈர ஸ்பூனு அந்த மாதிரி போடாதீங்க. இங்கே பாருங்க கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு கிடையாது, ஓப்பன் பண்ணாத கேன்ஸை வந்து பாட்டிலில் வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் நம்மளோட ஆரஞ்சு மார்மலேட் ஆரஞ்சு ஜாம் பண்ணணும். ஆரஞ்சு மார்மலேட் வந்து இப்போ எப்படி செட் ஆகிருக்குன்னு காணிக்கிறேன். நம்ம கேனில் போட்டோம்ல, ஐ மீன் பாட்டிலில் போட்டோம்ல, உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கிற ஜாம் மாதிரி செட் ஆகிருப்பாங்க பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம பாட்டிலில் வந்து அடைச்சி வச்சுருந்தோம்ல, உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன சின்ன பாட்டில்ஸ்லாம் அடைச்சி வச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா ஒரு பாட்டிலை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிட்டு அடுத்த பாட்டில் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, கெட்டும் போகாது. ஆனால் வந்து என்ன சொல்கிறதுக்கு, ஈர ஸ்பூனு அந்த மாதிரி போடாதீங்க. இங்கே பாருங்கள் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு கிடையாது, ஓப்பன் பண்ணாத கேன்ஸை வந்து பாட்டிலில் வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம்.